தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டாப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் 2016, அதாவது இந்த வருடம் லான்ச் ஆன வெகு சில ஸ்மார்ட் ஃபோனில் நம்முடைய லிஸ்ட்டில் இடம்பெற்றிருக்க அந்த டாப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் என்னென்ன ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி தமிழ் டெக்குக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்னுடைய கருத்து பிரகாரம் எந்தெந்த பட்ஜெட்டுக்கு எந்தெந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து வின் பண்ணியிருக்கு அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா 5000ல் எந்த ஸ்மார்ட் ஃபோனும் வந்து வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு மிக முக்கியமான காரணம், 7000 ரூபாயிலிருந்தே வந்து மிக அற்புதமான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ நீங்கள் 5000 ரூபாய் பதிப்புள்ள ஸ்மார்ட் ஃபோனை வாங்குறவங்களாக இருந்தீங்கன்னா பட்ஜெட்டை மாற்றிக்கோங்க, 7000 ரூபாய்க்கு வாங்குங்க அப்படின்னு தான் நான் சொல்லியிருந்தேன். ஸோ 7000 ரூபாய் பட்ஜெட்டில் பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் நம்மளுடைய லிஸ்ட்டில் இருக்கிறது Redmi 3S. ஸோ Redmi 3S பார்த்தீங்கன்னா லான்ச் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் இன்னும் அற்புதமாக செல் ஆகிட்டு இருக்கிற ஒரு மாடல்னு சொல்லலாம். அதற்கு மிக முக்கியமான காரணம் அந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸ் மற்றும் அந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிசைன் சொல்லலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டல் பாடி 7000 ரூபாய்க்கு தராங்க. கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு IR பிளாஸ்டர் இருக்கு, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு VR சப்போர்ட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கு. வோல்டி சப்போர்ட் பக்காவாக இருக்கு, எந்த ஒரு தடங்களும் கிடையாது. பேட்டரி லைஃப் 4000mAh பேட்டரி கொடுக்கறதுனால உங்களுக்கு 2 நாட்களுக்கு உண்டான பேட்டரி வந்து அட்டகாசமாக வரும். அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது 9000 ரூபாய் மதிப்புள்ள ஸ்மார்ட் ஃபோன். ஸோ 9000 ரூபாய்க்கு உங்கள் பட்ஜெட் இருக்கு அப்படின்னா நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரே ஸ்மார்ட் ஃபோன் Redmi 3S Prime. ஸோ 2 ஸ்மார்ட் ஃபோன்லையுமே உங்களால் வந்து மெமரி கார்டு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு தனி ஸ்லாட் கொடுக்கல, ஹைப்ரிட் சிம் கார்டு ஸ்லாட் மட்டும் தான் இருக்குது. ஸோ அதனால இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய்க்கு உங்களுக்கு ஒரு 1 GB ரேம் மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் 16 GB, இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர், டீசென்டான பிக்கிங் தான் அப்படின்னு நான் சொல்வேன். ஸோ நீங்கள் 7000 ரூபாய் வாங்கக்கூடிய அளவில் இருந்தபோது உங்களுக்கு 2000 ரூபாய் இன்னும் எக்ஸ்ட்ரா போட முடியும் அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் Redmi 3S Prime-ஐ மிஸ் பண்ணாமல் வாங்கிடுங்க. ஸோ அடுத்ததான் நம்மளுடைய பிக்கிங்கில் இருக்கிறது 10000 ரூபாய். ஸோ 10000 ரூபாய்க்கு தான் இருக்கிறதுல எக்கச்சக்க காம்படிஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த 10000 ரூபாய் ரேஞ்சில் இது வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொன்னது போல் ஜென்ஃபோன் மேக்ஸ் பார்த்தீங்கன்னா 5000mAh பேட்டரியோட அட்டகாசமாக வந்து ஒரு புது மாடல் லான்ச் பண்ணியிருந்தாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 2-3 நாட்களுக்கு வந்து நார்மலான யூசேஜில் வந்து அது அழகாக வந்தது. ஸோ அந்தளவுக்கு ஒரு அற்புதமான பேட்டரி லைஃப், மற்றும் இல்லாமல் உங்களுக்கு அதோட டிசைனாக இருக்கட்டும், எனக்கு ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா அதோட கேமரா வந்து எப்பவுமே யூஸ்வது நல்லாயிருக்கும். அந்த ஜென்ஃபோன் மேக்ஸ்லேயும் வந்து கேமரா சூப்பராக இருந்தது. ஸோ இந்த ஜென்ஃபோன் மேக்ஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் பிக்கிங்கை நம்ம கொடுத்துருந்தோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா Redmi Note 3. ரெட்மி நோட் 3 பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட் மற்றும் ஐயர் வேரியன்ட் 2 வேரியன்ட் லான்ச் பண்ணாங்க. ஒரு வேரியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10000 ரூபாய், 2 GB ரேமோட மற்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Redmi 3S Prime எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு வந்து அந்த 5.5 இன்ச் டிஸ்பிளே மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பெரிய டிஸ்பிளே வேணும், ப்ளஸ் மற்ற எல்லா ஃபீச்சரும் ஒரு மெட்டல் பாடி, ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் ஐஆர் பிளாஸ்டர், விஆர் சப்போர்ட் எல்லாமே வேணும் அப்படின்னா நீங்கள் ரெட்மி நோட் 3 எடுக்கலாம். இப்போ புதுசாக நம்மளுடைய என்ட்ரியில் வந்திருக்கிறது Lenovo K6 Power. ஆமாங்க, Lenovo K6 Power வந்து Redmi 3S Prime வந்து என்ன மாதிரி சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதே ப்ராசஸர் கொண்டிருக்காங்க. பேட்டரி லைஃப் எல்லாமே அட்டகாசமாக வருது. கேமரா பார்த்தீங்கன்னா Redmi 3S Prime Redmi 3S-ஐ விட உங்களுக்கு K6 Power அட்டகாசமான கேமரா வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருக்கிறதுலே சின்ன சைஸ் ஸ்மார்ட் ஃபோன், மெட்டல் பாடியோட உங்களுக்கு பேட்டரி லைஃபும் நல்லா இருக்கணும், கேமராவும் சூப்பராக இருக்கணும். பட் 10000 ரூபாய் பட்ஜெட் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னா நீங்கள் K6 Power தாராளமாக வாங்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 12000 ரூபாய். ஸோ 12000 ரூபாயில் இந்த வருடம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா Lenovo K4 Note லான்ச் பண்ணாங்க, அதுக்கப்புறம் K5 Note லான்ச் பண்ணாங்க, இப்போ K6 Note லான்ச் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா LE 2. ஸோ பல மாடல்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் பட்ஜெட்டில் வந்தது. பட் இருந்தாலும் 12000 ரூபாயில் இருக்கிற ஒன் அண்ட் ஒன்லி பிக் என்னுடைய கருத்தின் பிரகாரம் Redmi Note 3 3 GB வேரியன்ட். ஸோ இப்போ வரைக்கும் 12000 ரூபாயில் ஒரு பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன், டாப் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா Redmi Note 3 அப்படின்றது தான் நான் எல்லாருக்குமே சஜெஸ்ட் பண்ணுறேன். பிகாஸ் என்னுடைய நண்பர் வாங்கினதாக இருக்கட்டும், நாங்கள் யூஸ் பண்ணி வரைக்கும் பார்த்தீங்கன்னாவே அதோட பர்ஃபார்மன்ஸ், அதோட சிப்செட் வந்து Snapdragon 650 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மிங் சிப்செட் இந்த வருஷத்துலேயே வந்ததில் ஒரு பவர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். 3 GB ரேம் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கேமரா குவாலிட்டி மட்டும் தான் கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கும். பட் அதை தவிர நீங்கள் மற்ற விஷயமெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பில் குவாலிட்டியாக இருக்கட்டும், டிசைனாக இருக்கட்டும், மற்றும் IR பிளாஸ்டர், VR சப்போர்ட் எல்லாமே வந்து ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு பர்ஃபெக்ட் காம்போ அப்படின்னு சொல்லலாம். ஸோ 12000 ரூபாய் மதிப்பில் நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறதா இருந்தால் நம்மளுடைய தமிழ் டெக்கோட டாப் பிக் பார்த்தீங்கன்னா Redmi Note 3. ஸோ அடுத்ததான் 15000 ரூபாய். ஸோ 15000 ரூபாய் பட்ஜெட்டுக்குள்ளே வந்து நமக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் வேணும் அப்படின்னு செலக்ட் பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் அதிகமாக இருக்கே தவிர பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நம்ம பிக் பண்ணுறதுக்கு ஒரு டாப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்றது ரொம்பவே குறைவாக இருக்குது. Moto G4 Plus இருக்கிறதுலே ஒரு பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். பெஸ்ட் கேமரா, பெஸ்ட் கம்பெனி மற்றும் பெஸ்ட் டிசைன், டிஸ்பிளே குவாலிட்டியிலிருந்து எல்லாமே அட்டகாசமாக இருக்குது. இதில் இருந்த ஒரே பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பக்ஸ் இருந்தது, அப்பப்போ வந்து ஒரு சில ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ரீசெண்டாக ஒரு ஃபிக்ஸ் கொடுத்து இதெல்லாமே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்ற அப்டேட்ஸும் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 15000 ரூபாய் பட்ஜெட் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரே மொபைல் Moto G4 Plus.
ஸோ அடுத்ததாக நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா இந்த 15,000 ரூபாயிலேருந்து 20,000 ரூபாய்க்குள்ளே உங்களுக்கு ஒரு சில மாடல்ஸ் இருந்தாலும் பட் பர்டிகுலராக எனக்கு வந்து ஒரு ப்ரைஸ் டு பர்ஃபார்மன்ஸ் ரேஷியோவில் நான் பிக் பண்ணுற அளவுக்கு எந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். பட் இருந்தாலும் லெனோவோட ZUK Z2+ அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அந்த பர்டிகுலர் ப்ரைஸ் டேக்கு அவங்க 20,000 ரூபாயில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 4 GB ரேம் கூட அவங்க லான்ச் பண்ணாங்க. டிஸ்பிளே குவாலிட்டியும் வந்து நல்லா இருந்தது, ஸ்பீக்கர் குவாலிட்டியும் நல்லா இருந்தது, பட் கேமரா மற்றும் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது ஒழிய நீங்கள் வந்து அதிகப்படியான கேம்ஸ் விளையாடிங்கன்னா உங்களுக்கு ஹீட்டிங் இஷ்யூ இருந்தது. ஆவரேஜான கேமரா பட் ஒரு ஓவராலாக ப்ரைஸ் டு பர்ஃபார்மன்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா அந்த 4 GB ரேம் கொண்ட மாடல் நம்மளுடைய கேட்டகரியில் ஒரு டாப் பிக் 20,000 ரூபாய்க்குள்ளே அப்படின்னும் போது அந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான் நம்ம சொல்கிற அளவுக்கு ஆச்சு இருக்குது. ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ஸ்மார்ட் ஃபோன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்டோவோட புதிய மோட்டோ ஜி ப்ளே. ஸோ இந்த மோட்டோ ஜி ப்ளே பார்த்தீங்கன்னா ஒரு செமி மாடுலர் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறமாக ஒரு பர்ஃபெக்டான செமி மாடுலர் ஸ்மார்ட் ஃபோனை நம்ம பார்த்ததாக வந்து நம்ம இந்த மோட்டோ ஜி ப்ளே அப்படின்றத சொல்லலாம். ஸோ மோட்டோ அவங்களுடைய பர்டிகுலர் டிசைனிங் வந்து மிஸ் பண்ணாமல் ஒரு புது வெர்ஷனை வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இந்த மாடுலர் ஸ்மார்ட் ஃபோனும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபேண்டாஸ்டிக்கான பேட்டரி லைஃப் மற்றும் கேமராவும் வந்து ரொம்பவே அற்புதமாக இருந்தது. ஸோ இதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா சூப்பர் அமலோட டிஸ்பிளே கொடுத்துருந்ததுனால உங்களுக்கு அவுட்டோ கண்டிஷன்ஸ் எல்லாமே கலர் கான்ட்ராஸ்ட் பிளாக் கலர்ஸ் எல்லாமே ரொம்ப அக்யூரேட்டாக இருந்தது. பட் ஸ்டில் வந்து அதில் சின்ன சின்ன இஷ்யூஸ் இருந்தாலும் 25,000 ரூபாய் மதிப்பில் உங்களுக்கு ஒரு செமி மாடுலர் ஸ்மார்ட் ஃபோன் ஒரு புது கான்செப்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னும் பொழுது இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் ஒரு பெஸ்ட்டான சஜஷன்ஸாக இருக்கும். நம்மளுடைய லிஸ்ட்டில் 30,000 ரூபாய்க்குள்ளே நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான். 1+3 தான் வந்து இருக்கிறதுல பெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் இப்போ அதோட ஹையர் வெர்ஷன் வந்திருக்கு 1+3T. ஸோ 1+3T-க்கும் 1+3-க்கும் வந்து அதிகப்படியான வேறுபாடுகள் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் ஒரு புது ஸ்மார்ட் ஃபோனை வாங்குறவங்களாக இருந்தீங்கன்னா 1+3-ஐ விட 1+3T வந்து உங்களுக்கு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். வெறும் 2,000 ரூபாய் மதிப்பில் உங்களுக்கு ஒரு சில ஆப்ஷன்ஸ் எல்லாமே எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃப் எல்லாமே ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரியர் ஃபேசிங் கேமரா மற்றும் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா 1+3-ஐ விட 1+3T-ல இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ 30,000 ரூபாய் பட்ஜெட் தான் நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னா 1+3T தான் இருக்கிறதுல பெஸ்ட் சஜஷன்ஸாக இருக்கும். ஸோ நீங்கள் 20,000 ரூபாய்க்கு மேலே ஒரு ஸ்மார்ட் ஃபோன் எதிர்பார்க்குறீங்க பட் 30,000 ரூபாயில் 1+3T வாங்க முடியலனா 1+3-உம் வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷன் தான், தாராளமாக வாங்கிக் கொள்ளலாம். ஸோ இதுதான் நம்மளுடைய பிக் 5,000 முதல் 30,000 வரை இப்போதைக்கு நம்ம பார்த்த மாடல். ஸோ இதற்கப்புறமும் வந்து பல ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்குது. அந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாமே வந்து ஓவராலாக வந்து ஒரு சஜஷன்ஸில் நம்மளுடைய டாப் ஸ்மார்ட் ஃபோன் லிஸ்ட்டில் நம்ம சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறம் ஒரு பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ சாம்சங் கேலக்ஸி S7 பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க செல் பண்ணிட்டு இருக்கிற ப்ரைசிங்க்கு அந்த மாடல் பர்டிகுலராக அவங்களுடைய பிராண்டுக்கு ஒரு பர்ஃபெக்ட் சாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்மளுடைய டாப் ஸ்மார்ட் ஃபோனில் சாம்சங் உடைய சாம்சங் S7 வந்து அடுத்ததாக இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Honor 8 மற்றும் மற்ற ஸ்மார்ட் ஃபோன்ஸும் இருந்தது. பட் ப்ரைஸ் டு பர்ஃபார்மன்ஸ் ரேஷியோ அப்படின்றத நான் ரொம்பவே அதிகமாக கன்சிடர் பண்ணும்பொழுது இது எல்லாமே வந்து ரொம்ப அபவ் ப்ரைசிங் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஈவன் ஜென்ஃபோன்தும் பார்த்தீங்கன்னா ஜென்ஃபோன் 3 மாடல்ஸ் நிறைய வந்தது பட் எல்லாமே வந்து ஓவர் ப்ரைஸ்டு அப்படின்னு தான் என்னுடைய கருத்து பிரகாரம் இருக்குது. ஐஃபோனுடைய ப்ரைசிங் எல்லாமே எப்பயுமே ஒரே போல் இருக்கிறதுனாலையும் அந்த ஃபோனுக்கு எந்த ஒரு ஃபோனும் வந்து நீங்கள் ஆண்ட்ராய்டில் கம்பேர் பண்ண முடியாது அப்படின்றதுனாலையும் நம்மளுடைய டாப் பிக்கிங்கில் இருக்கிறதுலையே அதிகபட்சமான காஸ்ட்டில் நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னா iPhone 7+ வந்து நீங்கள் தாராளமாக வாங்கலாம். ஸோ 2016 டாப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் என்னென்ன அப்படின்றத லிஸ்ட் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ் டெக்குடைய அனாலிசிஸ் பிரகாரம் என்னுடைய கருத்தின் பிரகாரம் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிற லிஸ்ட். ஸோ நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸில் ஏதாச்சும் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னா அதோட அஃபிஷியல் லிங்க்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வாங்குறதா அந்த லிங்க் யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ நம்மளுடைய ஸ்மார்ட் ஃபோன் 2016 லிஸ்ட்டில் நான் ஏதாச்சும் ஒரு ஸ்மார்ட் ஃபோனை மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, இல்லை நான் சொன்ன ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாமே பர்ஃபெக்ட்டாக அந்தந்த பொசிஷனில் ஃபிக்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்றதையும் எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இதே போல் தமிழ் டெக்குடைய டாப் சீரிஸில் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடித்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, இந்த வீடியோ உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். தமிழில் ஒரு பலமான டெக் குரூப்பை நம்ம ஃபார்ம் பண்ணுவோம். மீண்டும் உங்களை இதே போல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உடன் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.